அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க. நியூ கிரியேஷன் 24.5 சேனல் மூலமா உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக. எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா ரெகுலரா வீடியோ போட முடியல. என்ன சொல்லலாம், இங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், இங்க வந்து கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இருக்கனால குளிக்கிறதுக்கும் சரி சமைக்கிறதுக்கும் சரி தண்ணி இல்லாதனால ரொம்ப லேட்டா தான் மத்தியான சாப்பாடு சாயங்காலம் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி ரொட்டீன் போயிட்டு இருக்கனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம, இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அதனால அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். இன்னும் வந்து ரெகுலரா வீடியோ போட கண்டிப்பா ட்ரை பண்றோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்ன வீடியோ வந்து நான் ஷேர் பண்ண போறேன்னா, ஃபுல்லாகவே கிளீனிங் ஒர்க் ரொட்டீன் ஒர்க் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து நம்ம புது சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த புது சேனலுடைய அப்டேட் வந்து சீக்கிரமாக கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி நிறைவான பயணம் யாபேசா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அண்ணா வந்து 1000 ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 30 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். எங்கள் அண்ணா சேனல் இருக்குது, அப்புறமா தம்பி சேனலும் இருக்குது, உணர்வுகளின் குரல்ட்டு. அவன் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் போடுறான், அவனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆள் இருக்கார், மிஸ்டர் லோக்கல்ட்டு. அந்த மிஸ்டர் லோக்கல் சேனல் அப்டேட் வந்து அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, உங்கள் அண்ணாவே வந்து சொல்லட்டும். அதனால் அதை பற்றி தனியாக வீடியோ போடலான்னு இருக்கோம், கண்டிப்பாக அதையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து கிளீனிங் ஒர்க்கு, அப்புறமா அதுதான் இன்றைக்கி வந்து நான் எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பழமொழி வந்து பார்த்துடலாம், பூ மலர்ந்து கெட்டது வாய் விரிந்து கெட்டது. பூ மலர்ந்து கெட்டது வாய் விரிந்து கெட்டது, இது வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு பூ மலர்ந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், பறிச்சுட்டு வந்துடுவோம், அதோடைய ஆயுஷ்னால அணிக்க முடிஞ்சிடும். நம்மளுடைய வாயும் அது மாதிரி தான், நம்மளுடைய வாய் விரிஞ்சு கெட்டுடுதுன்ட்டு அந்த அர்த்தம் சொல்லுது. ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா இன்னைக்கு என்னென்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்குது, கிச்சன் கொஞ்சம் மேக் ஓவர் எல்லாம் பண்ண போகிறோம், அதெல்லாம் அப்படியே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். வாங்க என்ன பண்ணலான்ட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோவில் பாருங்கள். அரிசி வந்து பானையில் வந்து கொட்ட போகிறோம். இது 5 கிலோ லாங்க பாக்கெட். ஆமா 5 கிலோ அரிசி. இதையாடி மடிச்சு வந்து தெரியுமா? அரிசி அடில போய் மாட்டிக்கிது. இந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரம்மங்கள் எல்லாம் அரிசி போட்டு வைப்பாங்க. நம்ம கூட அந்த திலீப் வீட்டுக்கு போனோம் பாரு. ஆமா ஆமா, மேல அதாவது மூட்டை மூட்டை அரிசி போட்டுருவாங்க. பரண்ட பரண்ட சொன்னாங்க, அந்த இதுக்கு அரிசி போடுற இதுக்கு ஒன்னு சொல்லுவாங்க. தெரியல, நம்ம வீடியோ பார்த்தா நம்மளுக்கே தெரியும். அண்ணன் ஏதோ பேர் சொன்னாரு, தெலுங்குல சொன்னாரு, ஏதோ பேர் குதுர் குதூர்ல அந்த அரிசி போட்டு வைப்பாங்க. நல்லா பெரிய அலாவுதீன் ஜாடிமா படத்துல வர மாதிரி அந்த பெரிய ஜாடி. இங்க தாங்க இந்த இடத்துல தான் ஒன்னு வைக்க போறோம் நாங்க. என்னப்பா? ஆமாம், நெல் வந்து உள்ளே போட்டு அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த நெல்லை குத்தி அரிசி ஆக்குவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த குதிர் சொல்லுவாங்க. எங்கள் ஆச்சி வீட்டில் நம்மளே உள்ளே போயிடலாம், அவ்வளோ பெருசாக இருக்கும் அது. இந்த இடத்த தாங்க நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணி இங்கே தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். அதை தான் இப்போ வந்து வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ரேக் யார் கொடுத்தது நாங்கள் வீட்டு சொல்லலை. அந்த ரேக் நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அதுக்கான பைசா வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். யார் எதுன்னு என்ன சொல்லலை. ஆனால் சொல்லியிருக்கேன் நான் க்ளோரி கிட்ட, ஃபுல்லாக நீ அரேஞ்ச் பண்ணி கொடு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி வேகமாக இப்போ அரேஞ்ச் பண்ண வந்துருக்காங்க. 3 நாள் கழிச்சு
இருந்தா கபோர்டு வந்து பார்க்க வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா சரியான வெயிட் தூக்கிட்டு பாருங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு செம்மையா வலிக்குது. பாவம். சரி எங்க வரணும்? லாஸ்ட்ல வரணுமா? சமல அது நாங்க 350 ரூபாய்க்கு தான் வாங்கணும். வாங்கிட்டு வந்து பெயிண்ட் அடிச்சிட்டோம். இதுவும் அப்படிதான் பெயிண்ட் அடிச்சோம். கீழே வச்சா நாஸ் பண்ணிடலாங்க. செங்கல் போட்டு தானே வைக்கணும். ஆமாங்க, இதை கிளியர் பண்ணிட்டோம். இதுல தேவையில்ல இதெல்லாம் கழிச்சிருவோம். நான் இப்போ ஆமா, இது இப்போ என்ன பண்ண போறோம்னா, மேலே யூஸ் பண்றதுக்கு எனக்குன்னு இருக்கிற இந்த கவுண்டர் டாப்ல வந்து எதுவுமே வைக்க கூடாதுன்ட்டு வைக்கலான்ட்டு. அதாவது இந்த வீட்டில் வந்து இருந்தாதான் தெரியும் வீடும் அப்படி அப்படியே மாத்தினா நல்லா இருக்குமா அப்படி அப்படி யோசிச்சு யோசிச்சு பண்றதான். இன்னும் இந்த யார் கிஃப்ட் கொடுத்தான்னு சொல்லாம இருக்கிறாரு. இந்த ராக்ல வேலை முடிஞ்சிச்சுங்க. இப்போ இது இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் யார் அது? யூடியூபரா இல்லைன்னா சப்ஸ்கிரைபரா? ஒரு க்ளூ கொடுங்க. ஏற்கனவே காலில் நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்தாங்க, பேர் சொல்ல வேணான்ட்டாங்க. இவர் ஸ்டிக்கர் என்னமோ ஒட்டி தான் சொல்லுவாரா யாரு தெரில. எனக்கு தெரியாமல் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணாங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு தானே வரும், எப்படி சொல்லாமல் வந்துச்சுங்க? மறந்து பாருங்க. வா சூப்பர். இப்ப வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், இது வேற ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, யாரு இருந்தா கூட சொல்ல மாட்டேன் சொன்னேன். ஏன்னா நீ இருந்தா வச்சுக்க, அந்த காசு ஏது ஏதுன்னு என்ன கேட்பேன். நான் தான் வாங்கி கொடுத்து சொன்னேன், நீ என்ன பண்ணுவேன் காசு எதுன்னு கேட்பேன். உனக்கு தெரியாம என் கையில காசு வராது.
அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியாது? நான் சொல்லிட்டேன் இது ஒருத்தனோட கிஃப்ட்மா. எனக்கு தெரியாம ஷாம் கிட்ட பேசி அப்படி யாரு எனக்கு இது பண்ணாங்க தெரியல. ஆனா சொன்னவங்க வந்து குளோரிக்கு பிடிச்சது வாங்கன்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணாருன்னு அதுக்கப்புறமா அவர் தான் சொல்லணும். முதல்ல ராக் எப்படி இருக்கு பாருங்க. வாவ் சூப்பரா இருக்குலங்க பாத்தீங்களா என்னோட ஐடியா எப்படி வாசிஞ்சிருக்கு. ஃபுல்லாவே மாத்திரம் கிச்சனை மறுபடியும் செம்மையா மாத்திட்டோம். ஃப்ரீயா இங்க வந்து வேலை பார்க்கலாம் எல்லாமே பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ரேக்கை பற்றி ஃபுல் வீடியோ வந்து நாங்கள் இப்போ போட போகிறதில்லை. அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எதுவுமே நாங்கள் இப்போ ஆட்ட போகிறதில்லை. ஏன்னா தனியாக நாங்கள் வேறு வீடியோ போடுறோம். ப்ளஸ் இப்போ இந்த ரேக் கூட கதையை சொல்லுவோம் சரிங்களா. இந்த ரேக் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியில் உங்களுக்கு காட்டியிருந்தேன். எங்கே போய் வாங்கிட்டு வந்தோம், எப்படி வாங்கிட்டு வந்தோம், ஃபிட் பண்ணோம் எல்லாமே நான் போன வீடியில் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போ இந்த ரேக்கு யார் கிஃப்ட் பண்ணது, ஆக்சுவலி இந்த பைசா யார் கிஃப்ட் பண்ணது, நான் இவ்வளோ கிட்ட சொல்ல போகிறேன் சரியா. இரு நான் ஒரு பேப்பர் தரேன் அதில் இருக்கிறத பாரு. கொடுக்கும்போது அவன் வாயில சொல்லக்கூடாது, அது சஸ்பென்ஸா எழுதி வச்சிடணும் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் எழுதி வச்சிருக்கிறேன். எடுத்துக்கோ இந்த பேப்பர் நம்மளுடைய வைக்கும் போது குளோரிட்ட காட்டுட்டு இங்க இருக்கு. ஆனா என்னன்னு தான் எனக்கு தெரியாது. சொல்லு அதான் பாத்துட்டு. யாரும் தெரியலையே. நான் எப்பவுமே ஒரு கிஃப்ட் வாங்கினா நம்மளுக்கு வந்து அவங்களுடைய ஞாபகம் வந்து நம்மளுக்கு இருக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப நினைப்பேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம அனிதாக்கா அவங்க நம்மளுக்கு அமேசான்ல கிஃப்ட் கார்டு கொடுத்ததுல நம்ம வாங்கினது பாருங்க. நான் இப்போதான் செஞ்சேன் இதெல்லாம். உங்களுக்கு சொன்னீங்கன்னா நான் வீடியோவா போடுவேன். இங்க என்னென்ன பண்ணிருக்கோம்ட்டு ஃபுல்லாவே டிஐஒய் தான் செஞ்சு வச்சிருக்கோம். தெரிஞ்சாதான் கொடுப்பாங்களா சொல்லவே இல்ல ஏன்னா அட்ரஸ் சொன்னாங்க வீட்டு அட்ரஸ் கண்டிப்பா அனுப்பணும்டா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அக்கா என்ன சொன்னாங்க என்கிட்ட அது எலிக்குட்டி மாதிரி இருக்குது, நான் எப்படி கொடுத்தா சொன்னாங்க அதுக்கப்புறமா என்கிட்ட என்ன சொன்னாங்க நான் ஒரு அமௌண்ட் போட்டு விடுறேன் அவளுக்கு வந்து தேவையானதை எனக்கு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க நீங்க மாஸ்க் அவங்களா அவங்க தேவையான பொருளை அவன் என்ன கேட்கறது வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் குளோரிட்ட மெசேஜ் சொன்னேன் இந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் காசு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா மெசேஜும் அழிச்சிட்டேன். அழிச்சும் போது ஏடிஎம்ல போய் காசு எடுப்போம் பாத்தீங்களா, அப்ப திருப்பி ஒரு கிரெடிட் இது டெபிட் மெசேஜ் வரும் பாத்தீங்களா, அதை பார்த்துருச்சு. கிரெடிட் மெசேஜெல்லாம் கட் பண்ணிட்டேன், அப்படி டெபிட் மெசேஜில் மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே அப்புறம் சொல்லிட்டேன் இது மாதிரி ஒருத்தன் கிஃப்ட் பண்ணிப்பேன் உங்களுக்கு, ஏன்னா சஸ்பென்ஸாக வச்சிருக்கிறேன் யாரும் மட்டும் உங்களுக்கு தெரியாது. எனக்கும் ஒரு டவுட்டு, திடீர்னு காசு நான் வச்சிருக்க மாட்டேன், குளோரிக்கு நல்லாவே தெரியும் எங்கள்கிட்ட காசு இருக்காது. ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும், இவங்க குளோரியோட காசு தான் எனக்கு தெரியும், எங்கிட்ட காசு தான் குளோரிக்கு தெரியும். அதனால் புதுசாக வெளியேருந்து காசு வந்தால் கண்டிப்பாக யாருதுன்னு கேட்கும். அதனால் நான் சொல்லிட்டேன் இது மாதிரி ஒரு கிஃப்ட்டுமா இது, நீ வாங்கிக்கோ, வாங்கி எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். குளோரியில் நீ சொல்லு அப்போ தான் நான் வாங்குவேன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் ஒரு எக்ஸாண்டிவாக இருக்கும், நீ அவங்களும் ஏமாற்றக்கூடாதுல குளோரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இதெல்லாம் சொல்லியாச்சு. சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அக்கா. அக்கா வந்து நாங்கள் எப்பவுமே தேங்க்யூ சொல்ல மாட்டோம், லவ் யூ சொல்லுவோம். கார்த்திக் அக்கா லவ் யூ, அண்ணா லவ் யூ, சர்வின் லவ் யூ, லவ் யூ ஆல், ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா சூப்பரா இருக்க பாருங்க. நீங்க எனக்கு நீங்க வீடியோ பார்த்தே அவங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியே ஆகணும். எவ்வளவு சூப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க சொல்லுங்க. நான் சில்லி தம்மா வாங்குவேன் நீங்க சொல்றீங்களா? கிடையாது
இங்க இருந்தது எங்க போயிருக்குன்னு எல்லாமே யோசிச்சுட்டே இருக்கு. அடச்சல எல்லாமே காலி ஆயிடுச்சு மொத்தமா. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதோட முடியுது. இந்த சஸ்பென்ஸ் உடைக்கிறதுக்கு எடுத்த நான் அஞ்சு நாளா வந்து குளோரி கிட்ட பாடம் பண்ணிட்டு கிஃப்ட் எல்லாம் முன்னாடியே வந்துச்சு. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அக்கா பர்த்டே காமிச்சிட்டாங்க, நான் வாங்கி கொடுக்கறத லேட் ஆயிட்டேன். ஆனா பரவாயில்ல, லேட்டா ஆனாலும் அப்படியே பெஸ்ட்டா வந்துருக்குங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ தேங்க் முழுசா பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம எங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப லவ் யூ. ஓகே கிளப்ப எப்படி பாருக்கே எனக்கு சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கா? இப்பதா அடிக்கடி மாத்திட்டே இருக்கும். பாத்தீங்களா, நான் வாத்துல திட்டுவீங்க எங்க அப்பா பாருங்க, அடிக்கடி மாத்திட்டு இருக்கேன். இது கிஃப்ட் கார்த்திக் அக்கா ஒருத்தங்க, அக்கா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. சூப்பரா இருக்கலாப்பா அரேஞ்ச்மெண்ட். சூப்பர். Wow, thank you. இந்த தேங்காய் சுத்தி உடைக்கணும். நான் உடைச்சிட்டேன். மேல தேங்காய் அப்படியே ஆட்டி போலப்பா. அண்ணாக்கு காட்டுற அண்ணா, இது கார்த்திக் அக்கா கிஃப்ட் பண்ணது அந்த ராக்கெட். உங்களுக்கு புடிச்ச பொருள் வாங்கி சொன்னாங்க. லோரி ரொம்ப வருஷமா கேட்டு இருந்தேன் என்கிட்ட. சரி எனக்கு என்ன தோணுச்சு, சரி ஞாபகத்தமா இருக்கணும்ல, அது மாதிரி சரி நீ வாங்கிக்கமா, ஆனா யாரு கொடுத்தன்னு சொல்ல மாட்டேன், அது நீ முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டேன். இப்ப சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப இன்னும் கூட என் பர்த்டேக்கு எல்லாருமே விஷ் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா கிஃப்ட்டு எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிஃப்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். கிஃப்ட்டுக்கு வந்தா சொல்ல பார்த்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸ்பெஷல் தேங்க்யூ கார்த்திக் அக்காக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். பர்த்டே வீடியோ செக் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க. சரி ஓகே. இன்னொரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிஃப்டோட இன்னும் முடியல, அதுதான் இவங்க சொல்லிக்கிறேன். இன்னொரு ரெண்டு மூணு கிஃப்ட் வர வந்துட்டு இருக்க ரன்னிங் அந்தவே. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதில் வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கனா தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வெறும் கிளிக் பண்ணிட்ட மட்டும் நோட்டிஃபிகேஷன் வராது. அப்பப்போ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பார்க்கணும், அப்போ தான் வரும். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரும்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அது காரணம் என்ன, வீடியோ கொஞ்சம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து யூடியூப்பில் வந்த ஒரு அப்டேட். Bye. Bye.